ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே நம்பர் 48 ஆஃப் 365 டேஸ் ஆஃப் ஜாய்ஃபுல் அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இன்சைட்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கேங்க. இன்னைக்கு வந்துட்டு 31st ஆஃப் ஜான்வரி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு நான் முழிக்கும் போது அல்லது நேற்று நைட் ரொம்ப லேட்டாக தான் தூங்கியிருந்தேன். ஏன்னா வந்து மென்ஸ் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் சிங்கிள்ஸ் ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரஃபேல் நடால் வின் பண்ணிட்டாரு 21st கிராண்ட்ஸ்லாம். ஸோ செம்ம மேட்ச், செம்ம கம்பேக்கு. அது ஏன் சொல்கிறேன்னா வந்து ஜஸ்ட் சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதாவது சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபுக்கு எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆச்சு. ஏன்னா 2 செட்ஸ் டவுன்ஸ்ல வந்திருந்தாரு. ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னைக்கு அந்த க்வெஸ்சன் என்ன, இன்னைக்கு நம்ம என்ன க்வெஸ்சன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன்னா அந்த லேட் நைட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா, அந்த ரிலவெண்டாக தான் ஒரு க்வெஸ்சனு. என்னன்னா வந்து இந்த மாதிரி அவுட்டோர் ரன்னிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கோ அல்லது வந்துட்டு கொஞ்சம் ஈவினிங் அப்புறம் சன்செட் ஆனதுக்கு அப்புறமோ போகும் பொழுது, அதாவது வந்து பிட் ஆஃப் டார்க் டைமில் போகும் பொழுது என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், எங்கள் டீம்ஸில் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி வந்துட்டு நீங்கள் வந்து சூரியன் வர்றதுக்கு முன்னாடி போனாலும் சரி, இல்லை செட் ஆனதுக்கு அப்புறம் இருட்டில் போனோம், எப்படியோ இருட்டில் போகிறோம், அதுதான் மேட்டர். இப்போ ஸோ அதில் பண்ணும்போது முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய ட்ராக் இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் 5 கிலோமீட்டர்ஸோ 10 கிலோமீட்டர்ஸோ 3 கிலோமீட்டர்ஸோ எதுவாக இருக்கட்டும், நீங்கள் போகிற அந்த ட்ராக் வந்து உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு ட்ராக்ல போயிட்டு வாங்க. ஓகேங்களா, இந்த பாத்தில் போயிட்டு வருவீங்களா, சர்க்கியூட்னு சொல்லுங்க, ட்ராக்னு சொல்லுங்க, வேணா சொல்லலாம். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும், நம்பர் 1ங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சுன்னா மச் பெட்டருங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரியான சேஃப்டி விஷயத்தை தான் பார்க்குறோம் நம்ம நைட்டில் போகும்போது எப்படின்ட்டு. ஸோ ஒரு லைட் இருக்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியும். ஸோ ஏதாவது இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது ஒன்று. இன்னொன்று, இல்லைப்பா நான் கார்த்திக் நான் அந்த மாதிரிலாம் போகல, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு போகிறேன், ஏன்னா வந்து நான் வந்து மேபி வந்து ட்ரையல் இது போகிறேன், ஹைக்கிங்கில் அந்த ரிலவெண்ட்டான ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே இல்லை நான் போகிற இடங்களில் வந்து இதுவே இல்லைங்கும்போது லைட்டே இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை, என்ன பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஹெட்லைட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஹெட்ல வேனில் வச்சு இங்கே ஒரு லைட் இருக்க மாதிரி இருக்கும், பேட்டரி ஆப்ரேட்டராக இருக்கும், ரீசார்ஜபிள் இருக்கும், அந்த லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாக்க இன்னும் சேஃபாக இருக்கும். ஓகே, நீங்கள் எங்கே போகிற இடம் நமக்கு லைட்டாக வெளிச்சமாக இருக்கும், அதை பற்றி இருந்துக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம பார்த்தா நமக்கு வெளிச்சம் தெரியணுங்கிறதுக்காக அது ஒரு டிப்பு. இப்போ வந்து நம்ம போகிறோம், ஓகேங்களா, நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி ஏதாவது வண்டி ஏதாவது வருது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. அதனால நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் ஒரு டாப்ஸோ அல்லது பாட்டம்ஸோ எது வச்சுருந்தீங்களா சரி, அதில் வந்து ரிஃப்ளெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வரக்கூடிய எல்லா ரன்னிங் ஆக்சரிஸ் இல்லை எனி ஃபிட்னஸ் ஆக்சரிஸ்லையும் அந்த ரிஃப்ளெக்டாஸ் வந்து ஒரு சின்னதாக வச்சிருப்பாங்க. அது லைட் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வாங்கினதுல உங்கள் கரண்ட் ட்ரெஸ்ஸஸில் இல்லைன்னா இன்கேஸ் நீங்கள் போகும்போது ரிஃப்ளெக்டாஸ் வச்சுக்கங்க. இல்லைப்பா எனக்கு ரிஃப்ளெக்டாஸே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு புரியுது, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பிரைட்டாக நல்லா கண்ணில் அடிக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கங்க. ஓகே, நான் ஒரு சில டைம் வந்து நல்ல ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுப்பேன், ஒரு எல்லோ கலரில் போட்டுப்பேன், ஒரு மஞ்சள் கலர் சிங்கிச்சா அப்படிங்கிற மாதிரி டைப்பில் போட்டு போனோம்னா நம்ம சேஃபாக வந்து டக்குன்னு யாராவது வந்து லைட் கிராஸ் பண்ணுறாங்க, ரோடை கிராஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது ஒரு வண்டி வருதுன்னா உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும். ஓகேங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு சோலோவாக போகிறீங்க அப்படின்னா பாருங்கள், முடிஞ்சதுன்னா குரூப்பாக போக பாருங்கள், மோர் தேன் 1 people 2 3 4 அந்த மாதிரி வந்து கம்பைன் குரூப் ரன்னிங் பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம சேஃப்டிக்காக பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர், ஏன்னா நீங்கள் பேசிட்டு போவீங்க. ஸோ இட்ஸ் ஒரு டீமாக போகிறோம்னீங்களா, அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இடத்துல போகும்போது. அதுக்கப்புறம் ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் தனியாக தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா நான் வந்து இயர்ஃபோன்ஸ் போட்டு பாட்டெலாம் கேட்டு போகிறேன், மியூசிக் கேட்டு போகிறேன், அல்லது பாட்காஸ்ட் கேட்டு போகிறேன், இல்லை சம்திங் நான் ஏதோ கேட்டுட்டு போகிறேங்கிறதுனா கொஞ்சம் லோ வால்யூமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இருட்டாக இருக்கிற சமயத்தில் நமக்கு பின்னாடி என்ன இருக்குது, யார் வர்றாங்க, எப்படி இருக்குது, ஸோ மேபி யாராவது வந்து இன்டென்ஷனலி யாராவது வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ண வரலாம், அல்லது வந்து தெப்டுக்கு வரலாம், அல்லது வந்து ஏதாவது நாயோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று வரலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு அல்லது வந்து ஒரு வெஹிக்கிள் ஒரு பஸ்ஸு ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு வரலாம் டக்குன்னு இன்கேஸ் அவங்க லைட் போடாமல் வந்துச்சுன்னா. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கிறக்காக வேணும் அப்படின்னால நீங்கள் வந்து லோ வால்யூம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அகெயின் வந்து இது ஜென்ரலாக நான் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் அவுட்டோரில் பண்ணுறீங்க என்ன போகிறீங்க அப்படின்னா இர்ரெஸ்பெக்ட் டு டே ஆர் நைட்டு, அது எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு நைட் டார்க் டைம்ஸில் ஏர்லி மார்னிங் நைட்ல போகும்போது வீட்டில் அல்லது வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு அக்கௌண்டபிள் படி கிட்ட சொல்லிட்டு போங்க, நான் இந்த ட்ராக்ல வந்து நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டைம் இட்ஸ் ஆல்வேஸ் குட்ங்க. ஓகே, ஸோ அது வந்து இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன மெஷர்ஸ் தான், நீங்க போக போக உங்களுக்கே அது தெரிய ஆரம்பிச்சிடும். நான் பிகினர் ரன்னர்ஸ்க்காக நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதோட என்ன நிறைய டிப்ஸும் இருக்கு, ஸோ நம்ம இப்போதைக்கு இதை நிறுத்திப்போம். ஓகேங்களா, ஸோ நீங்க இதை பண்ணீங்கனாவே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், சேஃப்டியாகவும் போகலாம். ஸோ ஆல்வேஸ் நீங்க கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயா போங்க. ஓகே, ஸோ ரன் சேஃப், ட்ரெயின் சேஃப்,
ஓகே, எல்லாமே வந்து நல்லா ஜாலியாக பண்ணுங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஒரு ஜாய்ஃபுல்லாக பண்ணணும். இது வந்து இது இதனால ஒரு பிரச்சனை வந்து நமக்கே தெரியாமல் வந்து ஐயோ இதை பண்ண போய் தான் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறது இல்லாமல் சின்ன சின்ன மெஷர்ஸ் எடுத்தோம்னா ப்ராப்ளம்கள் ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விஷயத்தோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பை.